உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மதுரை மாவட்டத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிறாரு. எனவே தொடர்ந்து இதை தனியார் மூலமாக புதிய உற்பத்தி நிலையங்கள் தொடங்குவதற்குரிய முயற்சியும் ஆட்சியர்களுக்காக நாங்கள் எந்த ஊர் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. மூணாவது அலை வரும் என்று சொன்னால் அப்படி வந்தால் அதையும் சமாளிக்கக்கூடிய திறனுக்காக அந்த பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். போது இப்போ டீன் வந்துட்டு அதுக்காக தான் அவசரமாக கூட போனார், எங்களுக்கு ஆக்சிஜன் இருக்குது நான் போய் கேட்டு வாங்க போகிறேன் டீன் போயிருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து அந்த முயற்சி நடந்து மக்கள் வந்து அச்சத்தி மிச்சத்துக்கே இருக்காங்க சார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒரு மாதங்கள் சொல்லலாமா சார், ஒரு ஒரு நிலைக்கு கட்டுப்படுத்த நடுவில் ஒரு நான்கு மாத காலம் இல்லாமலே இருந்திருக்கிறது. ரெண்டாவது வந்திருக்கிறது. இதை மக்களிடம் பிரச்சார மூலமாக தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு கூறியிருக்கிறது. பிரச்சாரத்தின் மூலமாக தான் அதை கொண்டு ஒன்றும் அதை தொடர்ந்து செய்வதற்கு அதை கடந்த முதல் அலை வந்தப்போ வந்து பதினெட்டு முதல் 45 வயது தடுப்பூசி பதினெட்டு முதல் 18 வயது அமைச்சரா நள்ளிரவு நடித்து இரண்டு மூன்று இருந்திருக்கு. அரசியலுடைய ஒத்துழைப்புலாம் எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, அவங்களுடைய கவனங்கள் எந்த அளவுக்கு சார் இருக்கு? நீங்க ரெண்டு மூன்று இருக்கீங்க, அரசியலுடைய ஒத்துழைப்பு உயிரை பற்றி கவலைப்படாமல் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து விளையாட்டு நாலு நாளைக்கு போனாலே இறந்துட்டார். அதனால அது அவங்களெல்லாம் குறை சொல்றேன். தலைவரே சொல்லியிருக்கார், மக்களை பணியாளர்கள் கீழே வேலை செய்யறாங்க, அடையாளம் சுத்தம் வேலை பார்த்துருக்காங்க. அரசு முயற்சி எடுத்து
நோயை கவலைப்படாமல் அரசு அலுவலர்கள் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை இந்த ஆட்சியர் மட்டும் தேவை என்று சொன்னார்கள். சில தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். சில நகராட்சி நிர்வாகத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அனைத்தையும் பேசியிருக்கிறேன். வேற ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். சார், கம்ப்ளீட் முழு ஊரடங்கு போட்டிருந்தா கூட பார்க்கல பயங்கர கிரௌட். காலையில் 9 மணி வரை அத்தியாவசிய பொருளை வாங்குவதற்காக அவர்கள் 9 மணிக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் தான் நேற்று ஊரடங்கை நான் பார்த்திருக்கேன். காவல்துறை அதிகாரிகள் வந்ததாக அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், காவல்துறையும் நகராட்சி அலுவலகம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அதுக்கு அபராதம் ஃபைன் பண்ணி அதுக்கு Thank you.